நம்ம முசுமுசுக்கு தழை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அடை செய்ய போகிறோம் நான். இதில் இது பேர் வந்து முசுமுசுக்கு தழைன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே கொடியில் தான் இருக்கும். நம்ம வந்து இதை கிளீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வீடியோவில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் இதில் வந்து இந்த டப்பியில் 2 கப்பு அரிசி ஊற வச்சுருக்கிறேன். புழுங்கல் அரிசி தான் ஊற வைக்கணும் அந்த அடைக்கு. அடுத்தது முசுமுசுக்கு தழை. முசுமுசுக்கு தழை பாருங்கள், கொடியில் இருந்ததை நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு 2 முறை நல்லா வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, நான் 3 மிளகாய் வச்சுருக்கேன், 1 முழு பூண்டு நான் உரிச்சு வச்சுருக்கேன். அடுத்தது சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது எல்லாமே அரிசியில் போட்டு நம்ம ஆட்டு போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம நான் அரிசி வந்து ஒரு தான் ஆட்டு போகிறேன். இதே மிக்ஸியில் ஆட்டினா கெட்டியாக வரமாட்டேங்குது, கொஞ்சம் ஜார் வந்து சின்ன ஜார் பேர் இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு தான் ஆட்டி எடுத்து போகிறேன். அடுத்தது நம்ம மிளகு, சீரகம், மிளகாய், பூண்டு எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கொட்டிக்கலாம். இது மிளகு அதிகமாக போடுறதுனால நல்லா காரமாகவே இருக்கும். அடுத்தது நம்ம தேவையான அளவுக்கு நான் வந்து இவ்வளோ உப்பு போட்டுக்கிறேன். நம்ம எவ்வளோ தேவைன்னு நமக்கே தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்து பண்ணித்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த முசுமுசுக்கு இலையை நான் போடுறேன். முசுமுசுக்கு இலையை போட்டு ஒன்றாவே சேர்த்து ஆட்டினா தான் நல்லா அடை வந்து நல்லா க்ரீனாக நல்லா தெரியும் டாக்கா. அதனால் நான் ஒன்றாவே போட்டு ஆட போகிறேன். பாருங்கள், நல்லா இப்போ பக்குவத்துக்கு வந்தாச்சு. இந்த அளவு தான், இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் அடை செய்ய நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கலாம், ஆட்டியாச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பக்குவத்துக்கு மாவு நல்லா ஆட்டி எடுத்தாச்சு அரிசி மாவு. இப்போ வந்து நான் கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா தவா காஞ்சிடுச்சு. ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வச்சிடலாம். நல்லா இப்படி தட்டி விடுங்க. பக்கத்தில் தண்ணி ஒரு கிணத்துல வச்சுட்டு நல்லா வியாசமாக தட்டி தட்டி விடுங்க. தண்ணி தொட்டுட்டு நல்லா மெலிசாக வரும். அதான் நல்லா இந்த ரவுண்டுக்கு நம்ம தட்டியாச்சு. அடுத்தது ஆயில் விட்டுக்கலாம். சுற்றி ஆயில் விட்டுக்கோங்க. நெய் எண்ணெய் கூட விட்டுக்கலாம், நெய் கூட நல்லா வாசனையாக இருக்கும். நான் ஆயில் தான் விடுறேன். அவங்க ஃபாஸ்ட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு திட்டம் மீடியமான தீயில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். நான் வந்து இப்போ நல்லா இப்போ திருப்பி போட போகிறேன். வா, நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி மீடியமான தீயில் வைங்க. எண்ணெய் கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம நல்லா வேகும் அப்போ தான். இப்போ வந்து நல்லா வெந்தாச்சு, எடுத்துடலாம். ஓகே, சூப்பராக பார்த்தீங்களா இந்த கலர் வந்திருக்கு பாருங்கள். நல்லா க்ரீனாகவும் இருக்குது, மேலே ஃபுல்லாக நல்லா வெந்திருக்குது. நல்லா பூண்டு வாசனை, மிளகு, சீரக வாசனை சூப்பராக வருது. நம்ம வந்து அடுத்தது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து சளி பிடிக்காமல் பார்த்துக்குவோம். சளி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, இது வந்து நம்ம சளி பிடிச்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் வழியாக வந்துடும். அதனால் நீங்கள் தாராளமாக தைரியமாக சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கிடைச்சா சரி, கிராமத்துங்களாம் கிடைக்குது ஈஸியாக. டவுனில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குமான்னு தெரியல. எப்படி மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும், வாங்கி சாப்பிடுங்க. இந்த இலை பேர் வந்து முசுமுசுக்கு இலை. அதுவும் முடி வந்த கண்டிப்பாக ஸ்பெஷல். அவ்வளோதான், ரெண்டாவது அடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ நான் சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி கண்டிப்பாக செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வடை மாதிரி கூட போட்டு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு நம்ம வடை போட்டு எடுக்கலாம் இல்லைங்களா, உளுத்த வடைலாம். அந்த மாதிரி வடை மாதிரி கூட போட்டு எடுத்து சாப்பிட்லாம், அடை மாதிரியும் செய்யலாம். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. தேங்க்யூ, நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே. எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் மரத்தில் பார்த்தீங்களா கோழிங்க, வேப்ப மரத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. குட்டி கோழி, இப்போ பெரிய கோழி, அந்த ஒயிட்டு அது அங்கே இருந்து பார்த்தேன்.
பெருசு சேவல் சேவல் பெரிய சேவல் இதுதான் டெய்லி சவுண்ட் வரும் ஒரு இதுதான் பெரிய சேவல் அது ஒழுங்காக தெரியல இவரும் சவுண்ட் விடுவார் நான் சமைக்கும் போதெல்லாம் சவுண்ட் விடுறவங்க இவங்க ரெண்டு பேர் தான் அதிகமாக இது ரெண்டும் குட்டீஸுங்க குட்டீஸுங்க எவ்வளோ ஹைட்டில் ஏறி உட்காந்துருக்கு பாருங்கள் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வேப்ப மரத்தில்